ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, ஸோ அதான் ஒரு சின்ன ஒரு எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஜிடிஎஸ் சான்ட்ரஸ் இந்த எடிட்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைட்ஸ் ரூமில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. எதுக்கு லைட்ஸ் ரூமில் நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதான், இப்போ நம்ம ஃபோட்டோ வந்து கார்ட்டூன் பண்ண போகிறோம். அந்த கார்ட்டூன் பண்ணணும் அப்படின்னா லைட் ரூமில் வந்து கொஞ்சம் நம்ம கலர் கூட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கார்ட்டூன் பண்ணும்போது வந்து அதோடைய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கார்ட்டூன் பண்ணும்போது அந்த ஃபிக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம கலர் கூட்டுறோம். ஃபஸ்ட்டு கலர் கூட்டிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய நார்மல் ஃபோட்டோ. அது வந்து நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் சேவ் பண்ணிட்டோம். அண்ட் சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிக்ஸ்ஆர்ட் ஓப்பன் பண்ணி, பிக்ஸ்ஆர்ட்டில் வந்து அடுத்த வேலை பிக்ஸ்ஆர்ட் ஓப்பன் பண்ணி அப்படின்னா அந்த ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆப் ஏற்றணும், நம்ம கார்ட்டூன் ஆப்னு. ஸோ இந்த ஆப் நான் டாக்னே இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணேன். இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இவருடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணா இதில் பார்த்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து ஏற்றிக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து இதில் வந்து நம்ம கார்ட்டூன் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸி அப்படிங்கிற ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சானிடைசரோட அந்த எஃபெக்ட் வரும். ஸோ இதை அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கோங்க. இதே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஓகே. அப்புறம் உங்களுடைய கஸ்டமைஸ் சேவ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் திரும்பி போய் பிக்ஸ்ஆர்ட்டில் போகணும். பிக்ஸ்ஆர்ட்டில் போனீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ இருக்கும் கார்ட்டூனைஸ் பண்ணது. அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து க்ராப் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ஹீரோவோட இதை மட்டும் க்ராப் பண்ணி நம்ம எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து க்ராப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பெர்சனை பெர்சன் டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ராப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் கண்டிப்பாக. ஸோ நான் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி திரும்பி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. தென் நீங்கள் சேவுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு போயிடும். அண்ட் இதை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் போக வேண்டியது திரும்பி பிக்ஸ்ஆர்ட் தான். பிக்ஸ்ஆர்ட்குள்ளேயே போயிட்டு அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேக்ரவுண்டு. ஸோ இந்த பேக்ரவுண்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது போக சானிடைசரோட பேக்ரவுண்ட் நிறையா இருக்குது, அதனால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபோட்டோஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சானிடைசரோடைய ஸ்டிக்கர் ஜிடிஎஸ் சானிடைசர் அப்படின்னு நம்ம பிக்ஸ்ஆர்ட்லேயே அடிச்சிங்க அப்படின்னா வந்துடும். நீங்கள் ரொம்ப தேட வேண்டாம். ஸோ நம்ம வந்து இந்த இது சூஸ் பண்ணிக்கலாம், சானிடைசர் ஜிடிஎஸ் சானிடைசர் அப்படிங்கிறத. கிராண்ட் திஃப்ட் ஆட்டோ தென் இது இந்த பிளேஸை வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அண்ட் இன்னொன்று நமக்கு ஒன்று தேவைப்படுது, அதுதான் மிஷின் பாஸ்வேர்டு. ஸோ நம்ம இதை முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து மிஷின் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நம்ம இதை வச்சுக்கலாம். தென் அவ்வளோதான். நீங்கள் இதை கோ டு செட்டிங்ஸ் பையன் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாட்டில் தான். தென் கோ டு இன்ஸ்டாட். இன்ஸ்டாட் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய ஃபோட்டோஸ், நீங்கள் ரீல்ஸ், அதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காண்டியாக நம்ம இதை ரெடி பண்ணுறோம். உங்களுடைய பழைய ஃபோட்டோவையும் இந்த ஃபோட்டோவையும் கம்பேர் பண்ணி தான் வைக்கணும் நீங்கள். ஸோ உங்களுடைய பழைய ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துக்கோங்க அண்ட் இந்த ஃபோட்டோவும் எடுத்துக்கோங்க. ரெண்டுக்கும் உள்ள ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதோடைய அது இந்த ஃபோட்டோ வந்து எப்படி நம்ம 16:9 லைன்லையா இல்லை ரீல்ஸுக்கு வீடியோ எதுக்குனாலும் ஓகே. நம்ம இப்போ யூடியூப்ல போகிறோம், நம்ம 16:9 லைனில் மாற்றிட்டோம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இது சேஞ்ச் ஆகணும், இந்த ஃபோட்டோ வந்து அந்த ஃபோட்டோக்கு மாறும்போது எப்படி மாறணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு வந்து இப்படி மாறணும், ஸோ அதனால் நான் இப்படி வச்சிட்டேன். ஸோ அதுக்கடுத்து இதுடைய ஒரு வாய்ஸ், அதாவது ஒரு சாங் போடணும். அதுதான் வந்து நம்ம சானிடைசரோட சாங் தான். இதை போட்டுக்கலாம் நம்ம. அந்த சாங் வந்து கரெக்டாக அந்த சாங் எடிட் பண்ணணும். எனக்கு வந்து இந்த லைன் தேவைப்படுது.
உங்களுக்கு எந்த லைன் தேவைப்படுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் டிரான்ஸ்மிஷன் ஆகும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய இது வந்து ப்ராசஸிங் வந்து ரீல்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறது தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ டாடா, பை பை, சி யூ.